ஹாக்கி ஒரு பத்திரிகையாளராக எல்லா கருத்தையும் நம்ம கேட்டோம். அம்மாவுடைய இந்த அறிக்கையில் ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஊடக சுதந்திரம் உருக்குலைந்து போகும் வகையில் செய்தி சேகரிக்கும் செய்தியாளர்களிடையே அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்றார் அம்மையார் சசிகலா அவர்கள். பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக செயல்படுகின்ற போதுதான் மக்கள் அன்றாட எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், அவர்களின் தேவைகள் என்னவென்று அனைவராலும் அறிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு உரிய பாதுகாப்பினை இந்த ஆட்சியாளர்கள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அழுத்தமான ஒரு கருத்தை வைக்கின்றார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா. மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? சசிகலா அம்மையார் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி சொன்ன கருத்து முழுக்க முழுக்க ஏற்கத்தக்கது மட்டும் இல்லை, இதுதான் ஜனநாயகத்தினுடைய முதல் பாதுகாப்புக்கான முதல் கவசம். பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் அப்படிங்கிற முறையில் நான் அந்த துறையில் முழுநேர பணியாளராக 35 ஆண்டுகள் இருந்தேன், இப்போவும் இருக்கிற தொடர்ச்சி. நாங்கள் சந்தித்த போதெல்லாம் களத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதை பதிவு செய்கிறோம் ஊடகவியலாளராக. நீங்களும் ஊடகவியலாளர். பதிவு செய்வதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒருத்தரை இப்போ ஒரு நகைச்சு ஒரு சுவாரஸ்யமாக சொல்லுமா, சுஃபியா உங்கள் சட்டையில் அழுக்கு இருக்குது அப்படின்னா உங்களை கேலி செய்வதோ உங்களை விமர்சிப்பதோ நோக்கம் இல்லை. கண்டிப்பாக சட்டை மேலே தேள் இருக்குது சார் அப்படிங்கிற கோட்டு மேலே ஒரு தேள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை குறை சொல்வதல்ல, தேள் இருக்குது சார் அதை தட்டி விட்டுருங்க, பாதுகாப்பாக இருக்கணும். இந்த பத்திரிகையாளர்கள் இது மாதிரி சம்பவங்களை பதிவு செய்கிறார்கள் அப்படின்னா விமர்சனம் அல்ல, இப்படியெல்லாம் இருக்குது தமிழக அரசே தயவுசெய்து கவனத்தோடு செயல்படு, உனக்கு நல்லது. இந்த இடத்துல நான் ஒரு பதிவு செய்கிறேன், மரியாதைக்கும் மரியாதைக்கும் உரிய நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற நிகழ்வுகளை அவர் கவனத்தோடு பரிசீலிக்க வேண்டும். என்னன்னா எல்லாருமே முதலமைச்சர்கிட்ட போயிட்டு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவர் சுற்றி இருக்கிறவங்க எந்த முதலமைச்சரும் எந்த தலைவர்களாக இருந்தாலும் களத்தில் இருக்கிற நிகழ்வுகளை எடுத்து சொல்கிறது வந்து ஊடகவியலாளர், அது ஊடகங்கள் மூலமாக சொல்கிறாங்க. அவர் சரி நான் தப்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கலாம், எனக்கு கிடைச்ச தகவல் வச்சு சொல்லும்போது அது உறுதிப்படாது இல்லைன்னா இவங்க சோர்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க சோர்ஸை பார்த்து மூலமாக இது சரியாக இருக்குது, சரியாக இருந்தால் ஓகே, சரியா இல்லையா நடவடிக்கை எடுப்போம். ஏன் சிலிண்டர் வெடிகுண்டு வெடிப்பை சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்கிறார், அதுதான் எனக்கு புரியலை. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சிலிண்டர் வெடிப்புனா இப்போ கேஸ் லீக் ஆச்சுன்னா வெடிச்சிடும் அது மாதிரி சொல்லக்கூடாது, ஏன்னு பார்க்கணும். கவர்னர் ஆஃபீஸ் வாசலில் பெட்ரோல் வெடிகுண்டு தான் விஷயம் கரெக்டு, வெடிகுண்டில் பெரிய ஆர்டிஎக்ஸ் வெடிக்கல, ஆனால் பெட்ரோல் வெடிகுண்டு வீசுகிறது தான் அந்த ஆளுடைய மனப்பான்மை என்ன, மனநிலை என்ன. சுதந்திரமாக ஒருத்தர் ஏகப்பட்ட காவல்துறையை பாதுகாப்பு போட வேண்டிய ஒரு இடத்துல பாட்டில் வீசுகிறாருன்னா அது பாட்டில் ஒரு குண்டூசி வீசினா கூட சார் விழிப்போடு இருக்கணும். ஆளுநருக்கும் உங்களுக்கும் கொள்கை இல்லை, அதெல்லாம் வேறு இஷ்யூ, தட் இஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ, அதை டீல் பண்ண வேண்டிய வேறு விஷயம். நீங்கள் அந்த இடத்துல ஒரு குண்டூசியை போட்டால் கூட நோக்கம் என்னன்னு தான் பார்க்கணும். அப்போ ஒரு சாதாரண மனிதன் அவன் சமூக விரதி அல்லது ஏதோ ஒன்றுன்னா அவன் இந்த மாதிரி செய்கிறன்னா அப்புறம் நம்ம விழிப்போடு இருக்கணும், காவல்துறையே விழிப்போடு இரு, இந்த மாதிரி யார் இருந்தாலும் கவனமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். மாறாக அவருக்கு சீக்கிரமே ஜாமீன் கிடச்சிருது. இதெல்லாம் வியப்பாக இருக்குது. நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர்களுக்கு வேண்டுகோள் விடுப்பது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இருக்குது. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எங்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 இணையத்திலேருந்து எடுத்தேன், 13 விடயங்கள். ஒரு சுவாரஸ்யமாக சொல்லிடுறேன், என் முதலமைச்சரோ ஆளுங்கட்சியினர்களோ மனம் நோகாமல் இருப்பதற்காக, பிரேசிலில் ஊராட்சி மன்ற தலைவருடைய மகன் வெடிகுண்டு வீசி கொலை, மெக்சிகோவில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்த போது இருவர் வந்து காயமற்றார்கள், கென்யாவில் மங்கம்மாள் சாலையில் ராஜா கருப்பையா என்பவர் மாந்தோட்டத்தில் அனுமதியின்றி பட்டாசு தயாரித்ததுனால வெடிகுண்டு விபத்தில் சிக்தி காயமடைந்தார்கள், மரணமடைந்தார்கள், டோக்கியோவில் ஆளுநர் அலுவலகம் வாசலில் வெடிகுண்டு போட்டார்கள். இப்படியெல்லாம் சொன்னால் வெளிநாட்டில் நடக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இங்கெல்லாம் வெளிநாட்டில் நடக்கலை, நம்ம ஊரில் தான் நடந்தது. இதுக்கெல்லாம் தரவுகளை முழுக்க வச்சுருக்கேன், நான் விரிவாக பேசுகிறேன் நேரமாகும். இப்போ இதெல்லாம் கொண்டு போய் சொல்லும்போது கவனத்துடன் இருந்தால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் உங்களுக்கு தானே பெருமை. கண்டிப்பாக கண்டிப்பாக நான் இன்னும் சொல்கிறேன், நான் இந்த அரசாங்கத்தை குறை சொல்லவில்லை, பாராட்ட வேண்டும். ஏன்னா குறைகள் சுட்டி காட்டும் போது நீங்கள் சந்தோஷப்படணும், ஆ இவ்வளோ குறைகள் சொல்கிறாங்களே நடவடிக்கை என்ன பண்ணுறீங்க. மாறாக என்ன பண்ணுறீங்க, சசிகலா அவரோட அறிக்கை என்ன சொல்லுது, எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியாது தவிர்க்கிறேன்னா
குற்றச்சம்பவங்கள் எண்ணிக்கை இல்லாமல் இருக்கணும், ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை, நம்ம மகிழ்ச்சி அடைவது. பாக்கி ஒரு முக்கியமான கேள்வி, பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு காசாவில் எடுத்துக்கொண்டால் 137 பேர்கள் பலஸ்தீனத்திலே மரணித்திருக்கிறார்கள். ஒரு பத்திரிகையாளன், நான் அதை மதிக்கின்றேன், ஒரு சக பத்திரிகையாளனாக வீட்டுக்கு போகின்றான், தன் மனைவி இறந்து போகின்றால், தன் ஆண் பெண் வளர்ந்து போகின்றால், தன் மகளும் இறந்து போகிறாள், அடுத்த நிமிஷம் அல் ஜசீராவினுடைய பிரஸை மாட்டிக்கொண்டு செய்தியை கொடுக்கின்றான். இந்த அளவுக்கு ஒரு விஷயம், இதைத்தான் அம்மையார் சசிகலா சொல்கிறார் நான் பார்க்குறேன். அப்போ இந்த கருத்துக்களெல்லாம் நாங்கள் பேசலைன்னா யார் பேசுறது? ஊடகங்கள் சொன்னால் ஒழிய பல்வேறு சம்பவங்களில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. நிச்சயமாக உங்களுக்கு நல்லா தெரியும், நான் பழைய கதை இருந்தாலும் சொல்கிறேன். உங்களுக்கு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு வியட்நாமில் நெஃபாம் என்ற விஷம் தோய்ந்த ஒரு வெடிகுண்டை அமெரிக்கா அப்போது வீழ்ச்சியது. 60 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண், ஒரு குழந்தை, பெண் குழந்தை, என்னுடைய உடலில் இருக்கிற அத்தனை ஆடுகளும் எரிந்து சாம்பராகின்றன. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அந்த பொண்ணை எரிஞ்சு செத்து போயிருக்கோம், நிர்வாணமாக ஓடி வருது. இதை புகைப்படம் எடுத்து ராய்டர் நிக்வுட் என்பவர் புகைப்படத்தை பிரசுரித்தவுடனே போர் நிறுத்தப்பட்டது. அதே போல வந்து சிரியாவில் ஒரு குழந்தை கடலிலே அழைத்து செல்லப்பட்டது, கவிழ்ந்து போயிருந்தது. என்ன மாதிரி இப்போ ஊடகவியலாளருடைய அந்த செயல்பாடுகளை நீங்கள் பார்க்கணும். கோவப்பட்டு இப்போ நிக்வுட்டு மேலே அமெரிக்கா கோவப்படலை, ஆஹா இதுவா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மாறினாங்க. இது இப்போ ஊடகவியலாளருக்கும் பத்திரிகையாளர்களும் நீங்கள் சகோதரர்களாக நினைங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அதே குறைகளை சுட்டி காட்டுவதற்காக நினைக்கிறார்கள். இன்னொன்று, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 13-14 சம்பவங்கள் 2 ஆண்டுகளில் வெடிகுண்டு, நாட்டு வெடிகுண்டோ ஒரு பெட்ரோல் வெடிகுண்டோ ஏதோ ஒன்று, சிலிண்டர் வெடிகுண்டோ ஏதோ, இதெல்லாம் எங்கிட்ட புள்ளி வரங்க எல்லாம் சொல்லும்போது இது பார்க்கும்போது நான் கேட்குறேன், விடியல் அரசா வெடியல் அரசான்னு கேட்க வேண்டி வரும்போது